सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। तस्यैवं मे अनुरक्तस्य प्रश्रितस्य हतैनसः श्रद्धधानस्य बालस्य दान्तस्य अनुचरस्य च ज्ञानं गुह्यतमं यत्तत् साक्षात् भगवता उदितम् अन्ववोचन् गमिष्यन्तः कृपया दीनवत्सलाः येनैव अहं भगवतो वासुदेवस्य वेधसः मायानुभावम् अविदं येन गच्छन्ति तत्पदम्। एतत् संसूचितं ब्रह्मन् तापत्रय चिकित्सितं यदीश्वरे भगवति कर्मणि ब्रह्मणि भावितम्। நாரதர் வந்து அவருடைய கதைய சொல்லி முடிக்கிறச்ச வியாசர்ட்ட இந்த எந்த வேத வித்துக்களுக்கெல்லாம் நான் வந்து பணிவிட செஞ்சுட்டு இருந்தேனோ அந்த யோகிகளுக்கு ஒரு ஒரு சேவை புரிஞ்சுட்டு இருந்தேனோ அந்த யோகிகள் களம்பர்ச்சே கமிஷ்யந்தகா என் பேர்ல ஒரு கிருபை காரணமாக தீனவத்சலாக அவர்களுக்கு பொதுவாகவே ஒரு வாத்சல்ய குணம் ஜாஸ்தி அந்த யோகிகளுக்கு அப்பேற்பட்ட யோகிகள் எனக்கு வந்து குஹ்யதமம் ஞானம் எது சாட்சாத் பகவானால கூறப்பட்டதோ அந்த ஞானமானது எனக்கு அவ சொன்னா அந்த யோகிகள்லாம் எனக்கு சொன்னா அத அதை தெரிஞ்சுண்டு இந்த பகவானுடைய ஒரு வாசுதேவனுடைய மாயா அனுபவம் அவிதம் சகலமுமே அவனுடைய மாயா பரிணமிதமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்து அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டேன். இதை புரிஞ்சுண்டதுனால அவனுடைய வைகுண்ட பதத்துக்கு போக முடியுங்கிறதையும் எனக்கு வந்து அந்த குஹ்யதமமான ஒரு ரகசியமான விஷயத்த அவர் சொன்னார். ஏதத் சம்சூச்சிதம் பிரம்மன் தாபத்ரய சிகித்சிதம் எதி எது ஈஸ்வரே பக்தி பகவதி கர்மா பிரம்மணி பாவிதம். எந்த ஒரு கர்மாவுமே ஈஸ்வரனிடத்துல பாவிதமா இருந்ததுன்னா அந்த கர்மாதான் நமக்கு வந்து தாபத்ரய சிகித்சிதம் மூன்று விதமான தாபங்களுக்கும் ஒரு மருந்து போல இருக்கு அப்படின்னுட்டு முந்தின ஸ்லோகத்துல சொல்றச்சே அந்த மருந்த வந்து எது நமக்கு வந்து ரோகத்தை கொடுக்கறதோ அதே மருந்தா எப்படி ஆகும்னா அதுக்கு வந்து ஒரு மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுங்கிறார். ஆமையோ எஸ்ட பூதானாம் ஜாயதே ஏன சுப்ரத ததேவகி ஆமயம் திரவியம் ந புனாதி சிகித்சிதம் ஏவம் ரிணாம் கிரியாயோகாக சர்வே சம்ஸ்ருதி ஹேதவஹ தேயேவ ஆத்மவினாசாய கல்பந்தே கல்பிதாக பரே. ரெண்டு ஸ்லோகம் சேர்ந்து எடுத்துக்கணும். ஏன்னா முதல்ல வந்து உதாரணம், ரெண்டாவது பிரகிருதம். உதாரணம் என்ன சொல்றாருன்னா ஒரு பூதானாம் யஹா ஆமயஹா ஜாயதே ஏன எதனால் ஏன எந்த ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து பூதானாம் பூதம் ஜனங்களுக்கு ஒரு ஆமையகா ஒரு ரோகமானது ஏற்படுறதோ ஒரு டிசீஸ் ஏற்படுறது ஏதோ சில வஸ்துக்கள்னால ஏதோ சாப்பிடுறச்சு நமக்கு வந்து ஒரு ஒரு ரோகத்தை உண்டு பண்றது. நெய்யினே வச்சுப்போமே ஒரு நெய் மாதிரி, ஏன்னா அதுதான் எக்ஸாம்பிளா இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி கொடுக்கிறார் கிருதாதீனா ஜாயதே அப்படிங்கிறார். சோ என்ன ரோகமானது நெய்யை சாப்பிடுறதுனால நமக்கு ஏற்படுறதோ அதே ரோகம் அந்த அந்த ரோகத்தை போக்குறதுக்கு அந்த நெய்யே திருப்பி சாப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு சரிப்பட்டு வராது. சோ அதுக்கு பதிலா அத சிகிச்சிதம் எதி சாது அதே அந்த நெய்ய வந்து நம்ம ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி அதுல புகுத்தினோம்னா அப்போ அது நமக்கு வந்து ஒரு பேஷஜமா ஆகும். மெடிசினல் மெடிசன்னா எழுறது அந்த மருந்தே. இது எதுக்கு சொல்றாருன்னா மனுஷியர்கள் செய்யக்கூடிய கர்மாவானது காமிய கர்மா நமக்கு ஒரு ரோகம் மாதிரிங்கிறார். அது ஒரு நல்லதுக்கு இல்ல, அது நமக்கு வந்து ஒரு சரீரத்திலயும் மனசுலயும் ஒரு ரோகத்தை உண்டு பண்றது. தேவையில்லாத மேல போலாமா கீழே போலாமா இந்த லோகத்துக்கு போலாமா அந்த லோகத்துக்கு போலாமா அலபாயிருது நமக்கு மனசு. அதனால அந்த ரோகத்தை தீர்க்கறதுக்கு அதே கர்மா வேணும். ஆனா அதே விரும்பின காமிய கர்மாவா அதை பண்ணிட்டு இருக்க கூடாது, அதை வேற விதமா அதை கொஞ்சம் மாத்தணுங்கிறார். எப்படி பரே கல்பிதாக சேத்து அத பகவத் பக்தி அதுல போட்டு கலந்துட்டோம்னா அப்போ நமக்கு வந்து பிரச்சனை இல்லை.
நெய் வந்து பார்த்தோம்னா அது ரோகத்துக்கு உண்டு பண்றது, ரோகத்தை உண்டு பண்றதுங்கிறோம். அதே இப்போ ஆயுர்வேதத்துல பார்த்தோம்னா அதை வந்து சிகிச்சிதம் பண்ணியிருப்பா, தாடிமி கிருத்தம் அம்ப அந்த மாதிரி பலவிதமான அவளுக்கு வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸோட வந்து ஒரு செட்டு நெய் வச்சுட்டு இருப்பா. கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுமேன்னா இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதும்பா. அவளுடைய ஒரு சயின்ஸ்ல அந்த ஒரு ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அதுக்கு உண்டான பலனை நம்ம பார்ப்போம். அது இங்க எப்படி சொல்றார், யஹா எந்த ஆமையா பூதானாம் ஆமையா பூதங்களில் ஜீவராசிகளினுடைய ஆமையகம் ஒரு ரோகமானது ஏன ஜாயதே எதனால் ஏற்படுகிறதோ, எந்த ஒரு திரவியத்தினால ஏற்படுகிறதோ, ததேவ திரவியம் அந்த திரவியமே ஆமயம் ந புனாதி. ஒரு ஒரு விதமா அதை புரிஞ்சுக்கலாம் இப்படி. சோ திரவியம் ததேவ திரவியம், எந்த ஒரு திரவியமானது நமக்கு ரோகத்துக்கு காசா இருக்கோ காரணமா இருக்கோ அதே திரவியமானது ரோகத்தை போக்க முடியாது. ஆமயம் ந புனாதி, பியூரிஃபை பண்ண முடியாதுங்கிறார். பவித்திரமாக்க முடியாதுன்னா அந்த ஆமயத்தை போக்க முடியாதுன்னு அர்த்தம். அதே ததேவ திரவியம் இப்ப சிகிச்சிதம் சேத்து ஆமயம் ந புனாதி கிம் அப்படின்னு சேர்த்துக்கணும். அந்த அன்வயம் அந்த சிகிச்சிதம்ங்கிறத வந்து ரெண்டாவது முறையா எடுத்துட்டோம்னா இன்னும் ஈஸியரா இருக்கும். சோ ததேவ திரவியம் அதே பொருள் சிகிச்சிதம் சது, அதுல ஒரு ஒரு மருந்துக்கு உண்டான ஒரு ப்ராப்பர்டிஸ் நம்ம அதுல வந்து புகுத்திட்டோம்னா ஆமயம் ந புனாதி கிம், அது கிம்ங்கிறத நம்ம சேர்த்து ஆமயம் ந புனாதி அது பண்றது இல்லையா, ரோகத்தை போக்குறது இல்லையா அப்படின்னு கேட்கிறோமே அந்த மாதிரி கேட்கணும் இந்த ஸ்லோகத்தை. இல்லைன்னா ரோகத்தை போக்குவதில்லை அப்படின்னா அர்த்தம் புரியாது நமக்கு. அதனால இதை வந்து காக்குன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒரு ஒரு டோனல் டிஃபரன்ஸ்ல அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது. சோ எஸ்ட எந்த ஒன்னு எந்த ஒரு பூதானாம் ஆமையா பூதராசி ஜீவராசிகளினுடைய ஒரு ரோகமானது ஏன ஜாயதே எந்த ஒரு திரவியத்தினால ஏற்படுகிறதோ ததேவ திரவியம் அதே பொருள் சிகிச்சிதம் சேத்து அதே பொருள் மருந்துடன் கூடினதாக இருந்ததேயானால் ஆமயம் ந புனாதி ந புனாதி அது வந்து ரோகத்தை போக்குவதில்லையா அப்படின்னு கேட்டுக்கிறார். போக்கத்தானே போக்குறது புனாத்தியேவ இத்தியர்த்தம். இது பார்ப்போம் வியாக்கியானத்துல வந்து கதம் பூதே பகவதி. சோ முந்தின ஸ்லோகத்துல பகவதி கர்ம பாவிதம் பிரம்மணி பாவிதம் ஈஸ்வரே பகவதி கர்ம பாவிதம் சேத்து அப்படின்னு இருக்கு முந்தின ஸ்லோகத்துல. சோ கதம் பூதே பகவதி அப்படின்னா அந்த கதம் பூதே பகவதின்னு கேக்கறச்சு உங்களுக்கு வந்து ஈஸ்வரே சர்வ நியந்தரி ஏவமபிச்ச பிரம்மணி அப்ரச்சுத பூர்ணரூபேன்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா. அதுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிளா இருக்கு நனு சம்சார ஹேதோஹோ கர்மணா கதம் தாபத்ரய நிவர்த்தகம். அதே கர்மா எப்படி வந்து நமக்கு தாபத்ரயத்தை போக்க முடியும், இந்த கர்மா தான் நீ வந்து ரொம்ப தேவையில்லாத சொல்லிட்டு இருக்கேன்னு வியாசரை இத்தனை நேரம் திட்டிப்டோம். இப்ப வந்து இதே கர்மாவனால நமக்கு வந்து பகவத்பக்தி அடைஞ்சு அப்படியே மோட்சத்தை அடைய முடியும்னு எப்படி சொல்ல முடியும். சம்சாரத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய கர்மா சம்சார ஹேதோஹோ கர்மணா கதம் தாபத்ரய நிவர்த்தகம், அது எப்படி தாபத்ரயத்தையும் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் இதை எப்படி போக்க முடியும். சாமக்ரி பேதேன கடதே இது ச திருஷ்டாந்தம் ஆக துவாபியம். சாமக்ரி பேதம் அதுல சில ப்ராப்பர்டிஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சாமக்ரினா மொத்தம், இங்க வந்து கர்மான மொத்தம் எடுத்துட்டு போக கூடாது. இந்த இடத்துல கர்மாவோட கொஞ்சம் பகவத் பக்தியும் சேர்த்தோம்னா அந்த இடத்துல காமியமா நம்ம கோலை வச்சுக்கலன்னா, ஏன்னா கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனன்னு சொன்ன மாதிரி பலத்துல ஆசை வைக்காம பலனை வந்து பகவதர்ப்பணமா நம்ம பண்ணிட்டு போனோம்னா கர்மனா ஏவ கர்ம நிர்ஹாரஹா. இது இதுல தசமஸ்கந்தத்துல சொல்லுவார் கர்மனா ஏவ கர்ம நிர்ஹாரஹா ஏஷ சாது நிரூபிதா. இத வந்து கிளீனா சொல்லிருக்கேன் அப்படின்னு கரெக்டா நான் சொல்லியிருக்கேன் சம்யக்கு நிரூபிதாங்கிறார். கர்மாவினாலதான் கர்மா போக போறது, எப்படி நம்ம பண்ணக்கூடிய டியூட்டிய பகவதர்ப்பணமா பண்ணணும். சாமக்ரி பேதேன கடத்தே இது ச திருஷ்டாந்தம்னா உதாரணத்தோட அவர் இங்க வந்து ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார். யஹா ஆமயா ரோகா ஏன கிருதாதினா ஜாயதே, எந்த ஒரு ரோகமானது நெய்யினால ஏற்படுறதோ, நெய் முதலிய வஸ்துக்கள்னால ஏற்படுறதோ, அதே சாதம்னு எடுத்துப்போம், எனி எனிதிங்
அதை வந்து கொஞ்சம் மாத்தி அப்படி இப்படி நம்ம பண்றச்சு நமக்கு வந்து நல்லது ஏற்பட போறது. ததேவ கேவலம் ஆமய காரணபூதம் திரவியம், அதே ஆமய காரணபூதம் திரவியம் தம் ஆமயம் ந புனாதி, அந்த ரோகத்தை போக்குவதில்லை, ந நிவர்த்தயதி இத்யர்த்தஹ. கிந்து ஆனால் சிகித்சிதம் சத்து திரவியாந்தரைஹி பாவிதம் சத்து, வேறு திரவியங்களினால பாவிதம்னா அதை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துறோம். அதே பொருளை எந்த பொருள் நமக்கு ரோகத்தை கொடுக்கறதோ சத்து புனாத்தியேவ யதா, எவ்வாறு நடக்கிறதோ. சோ இந்த முதல் ஸ்லோகம் முழுக்க வந்து உங்களுக்கு உபமானம் ஆறதோ. நம்ம இப்பெல்லாம் வந்து மருந்து தயாரிக்கிறச்ச, இப்ப இதுக்கே ஒரு வைரஸுக்கு வந்து மருந்து தயாரிக்கணும்னா அந்த வைரஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரிதானே நம்ம வந்து ஆன்டிடோட்ட தயார் பண்றோம். விஷமே பெரிய டோஸ்ல இருந்ததுன்னா நமக்கு வந்து அது பாய்சனஸ், உடம்புக்கு கெடுதல். அதே சின்ன டோஸ்ல நம்ம போட்டோம்னா அது மருந்துன்னு தானே சொல்றோம். அதோட கூட இன்னும் பல விஷயங்களை கலக்குறோமோ இல்லையோ, அதையே நிறைய சாப்பிட்டோம்னா அது கெடுதல்ங்கிற ஓவர் டோஸ் ஆஃப் மெடிசன்ஸும் நமக்கு வந்து பிரச்சனை தான் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி எடுத்துக்கணும் இங்க. அதுல வந்து இன்னும் சில மத்த குவாலிட்டிஸ சேர்க்கணும். அது இப்ப பிரகிருதத்துல கான்டெக்ஸ்ட்ல எங்க உபயோகப்படுறதுன்னா, ததா ஏவம் இதே போல, முன்னாடி சொன்ன அந்த ரோகத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள வச்சுண்டு, அதே மாதிரி நிருணாம் கிரியாயோகாக சர்வே சம்ஸ்ருதி ஹேதவா, இந்த மனுஷியர்களினுடைய கிரியா யோகாக கர்மயோகம், கர்மாக்கள் எல்லாமே என்ன சம்ஸ்ருதி, சம்ஸ்ருதின்னா சம்சாரம், அதாவது இந்த கர்த்தத்வம் அப்படிங்கிற நான் கர்த்தாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நான் தானே இந்த கர்மாவை பண்றேன்னு சொல்லிட்டே இருக்கோமே, கர்த்தால இருந்து எத்தனை காரியம் பண்ணிட்டேன் இன்னைக்குன்னுட்டு, அந்த மாதிரி அதுல ஆனா அந்த மமத்துவம்ங்கிறது இருக்கக்கூடாது, எல்லாம் சம்ஸ்ருதி ஹேதவாகாதான். ஆனால் தேயேவ அதே காரியங்கள் பரே கல்பித்தே சந்தா கல்பிதாக, பரேன பரே பிரம்மணி ஈஸ்வரே, பகவானிடத்தில் கல்பிதாக, அதுல பாவிச்ச மாதிரி ஆயிடுத்துன்னா, தட் இஸ் பகவானிடத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா, ஆத்ம விநாசாய கல்பந்தே, ஆத்மாங்கிறது இந்த இடத்துல கர்மா, கர்மாவை போக்குவதற்கு உபயோகமாக ஆகிடுறது. ஆத்ம விநாசம்னா ஆத்மாவில இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் இருக்கே, அஞ்ஞானத்தை போக்கி மோட்சத்துக்கு உண்டான ஒரு வழியை கொடுக்கக்கூடியது. அப்போ ஆத்மத்வம்ங்கிறது அந்த இடத்துல போயிடுறது, நமக்கு வந்து பிரம்மபாவகா வந்துடுறது. அதுக்காக ஆத்ம விநாசா ஆத்மா இங்க வந்து, ஆனா ஆத்ம விநாசாயங்கிறச்சே கர்ம நிவர்த்தையே கல்பந்தே, அதே கிரியைகள் அதே செயல்கள், இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து எனக்கு ஜுரம் போகணும்னு வேண்டிக்கிறேன், நாளைக்கு வந்து இல்லை இது பகவத் அர்ப்பணமா, உனக்கு இஷ்டத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன், உன்னுடைய பிரீத்திக்காக, உன்னுடைய ஒரு உருவத்தை நான் வந்து ரசிக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டு போவோம். அப்போ அந்த அந்த அதனால்தான் அந்த பாவனால டிஃபரன்ஸ் இருக்கு. பாவனாவை ஸ்லைட்டா நம்ம மாத்திண்டே வந்தோம்னா, சகலமும் கிருஷ்ணார்பணம்னு போட்டு வந்தோம்னா, அப்ப தானா மாறப்போறது அதனுடைய பலனும். ஆத்ம விநாசாய கர்ம நிவர்த்தையே கல்பந்தே சமர்த்தாக பவந்தி இத்தியர்த்தா. சோ கல்புங்கிற தாத்து வந்து அங்கங்க நம்ம வந்து அர்த்தத்தை மாத்திட்டு வரணும். பரே ஈஸ்வரே கல்பிதாக அர்ப்பிதாக சந்தா, பரே ஈஸ்வரே அந்த ஈஸ்வரனிடத்துல அர்ப்பிதாக கொடுக்கப்பட்டவைகள், அதாவது சமர்ப்பணம் செய்தவைகளாக அந்த செயல்களை நாம் செய்தோமே ஆனால், அப்ப என்ன வருது, ஆத்ம விநாசாய கல்பந்தே. இந்த இடத்துல நான் போன செஷன்ல வந்து மதுசூதன சரஸ்வதியோடது சொன்னேனே, அவர் வந்து 15th century, ஸ்ரீதர சுவாமி வந்து 13th century எண்டு, அதனால இதுல இருந்துதான் மதுசூதன சரஸ்வதி எடுத்திருக்காருங்கிறதுக்கு இங்க க்ளூ பாருங்கோ. அத்திரச்ச பிரதமம் மகத் சேவா, நம்ம சொன்ன அந்த மெத்தடாலஜியை இங்க கொடுத்திருக்காரு, இதை தூக்கி அங்க வந்து ஸ்லோக ரூபமா இதுல போட்டிருக்காரு பகவத் பக்தி ரசாயனத்துல. அத்த பிரதமம் மகத் சேவா, மகத்துக்களுக்கு ஒரு சேவை புரிஞ்சார் நாரதனுடைய கதைய, ததச்ச தத்கிருபா அந்த மகத்துக்களுடைய கிருபை, ததச்ச தத் தர்ம ஸ்ரத்தா அவர்களுடைய தர்மம், அதாவது அந்த பகவான பத்தி நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே அந்த தர்மத்துல ஒரு ஸ்ரத்தா ஒரு ஃபெய்த், ததா பகவத் கதா ஸ்ரவணம், அப்போ நமக்கு ஃபெய்த் இல்லைன்னா அவ என்ன சொன்னாலும் காதுல ஏற போறது இல்லை, 100 விஷயங்கள் சொல்லுவாளா இருக்கும், ஒண்ணு கூட காதுல இறங்காது மனசுல இறங்காது. அதுக்கு மனசுல ஒரு எஃபெக்ட் இருக்கணும்னா முதல்ல ஸ்ரத்தா வரணும், அப்போதான் நமக்கு உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிப்போம். அதனால பகவத் கதா ஸ்ரவணம்,
அப்போ அந்த கதா சிரவணத்தை அந்த ஸ்ரத்தையோட நம்ம பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன? பகவதி ரதிஹி, அவனிடத்துல ஒரு ஒரு ஆசை. தயாச்ச அந்த ரத்தியா ரத்தியினால் தேகத்வய விவேக ஆத்ம ஞானம். தேகத்வய விவேக ஆத்ம ஞானம், தேகத்வயம் சூக்ஷ்ம தேகம் ஸ்தூல தேகம், இது ரெண்டுத்துலேருந்து பிரிந்தது வேறுபட்டதாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விவேகம், ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் நமக்கு வரும். அந்த ஒரு ஞானம், அந்த நாலெட்ஜ் நமக்கு ஏற்படும், விவேக ஞானம். ததா திருடா பக்தி, வேரூன்றி நிற்கும் அந்த இடத்துல பக்தி. ததா பகவத் தத்துவ ஞானம், மேலோட்டமா தெரிஞ்சதுங்கிறது வேற, ரியலைசேஷனுங்கிறது வேற, இன்டெலக்சுவலா புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. ததா தத்கிருபையா, அந்த பகவானுடைய கிருப்பையா, நான் வந்து ஒரு கால் எடுத்து வச்சேன்னா அவன் பத்தடி எடுத்துன்னு வந்து என்ன தூக்கி விடுவான். அதுதான் அங்க தத்கிருபையா, பகவானுடைய கிருபையினால சர்வஜத்வாதி பகவத்குண ஆவிர்பாவா. பகவத்குண ஆவிர்பாவகாங்கிறச்சு எல்லா விதமான பகவானுடைய குணங்களும் நமக்கு ஏற்படும். விசிஷ்டாத்வைதம் படி சாயுஜ்யம் சாமீபியம் சாலோக்கியம் எல்லாமே உண்டு. ரெண்டு கிடையாது, ஜெகத் சிரஷ்டத்துவம்ங்கிறது கிடையாது, லக்ஷ்மிபதித்துவம்ங்கிறது கிடையாது. அதை மாத்திரம் அவர் வச்சுருவார், நமக்கு அதை கொடுத்துட மாட்டார், ஏன்னா அது தனி பகவானுக்கு. அது மாதிரி சர்வஜத்வாதி பகவத்குண ஆவிர்பாவகா. அத்வைதத்தை பார்த்தோம்னா, ஏன்னா ஈஸ்வரத்துவம்ங்கிற ஒரு ஒரு பாவனையை தாண்டி நம்ம பார்க்கக்கூடியது அந்த பிரம்மத்துவம்ங்கிற பிரம்மங்கிறத பார்க்கறோம். அதனால அந்த இடத்துல நமக்கு வந்து எல்லா குணங்களும் வந்துட போறது, பிகாஸ் பிரம்ம பாவகா ஏற்பட்டு விடுறது. அதுதான் அத்வைதத்துக்கும் விஷ்டாத்வைத்துக்கும் உண்டான வித்தியாசம். விஷ்டாத்வைத்தில உங்களுக்கு பரவாசுதேவன் மட்டும் அந்தர்மையாமையா பகவான் இருந்துட்டு இருக்கான், அவன் தான் சகலமும்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். வேற இங்க அத்வைத்தத்துல வந்து பிரம்மபாவம், பிரம்மங்கிறதுல அந்த ஈஸ்வரத்துவம்ங்கிறதும் கிடையாதுன்னு வச்சுக்கிறோம். அதுதான், சோ அது அந்த ஈஸ்வரனுங்கிறதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் அத்வைத நிலைமை. இது கிரமஹா தர்ஷிதா, எல்லா சிஸ்டமும் ஒரே லெவல்ல தான் இருக்கு. இது வேற, இது வசதி அப்படின்னு கிடையாது. அது ஒரு ஒரு சம்ஸ்கார விசேஷத்தினால எனக்கு என்னமோ வந்து இதுக்கு அடுத்த லெவல்னு தோணும். அத்வைத்தம் ஒருத்தரோட இது. ஏவம் ரிணாம் கிரியாயோகாக சர்வே சம்ஸ்கிருதி ஹேதவா தேயேவ ஆத்ம விநாசாய கல்பந்தே கல்பிதா பரே. அப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு ரோகமானது எந்த ஒரு திரவியத்தினால ஏற்படுறதோ அந்த திரவியத்தினாலேயே அந்த ரோகம் போக்க முடியாது. அந்த திரவியத்தையே வேற ஒரு சில ப்ராப்பர்டிஸ், அதுக்கு மற்ற திரவியங்கள்னால அதை சம்ஸ்காரம் பண்ணோம்னா, அப்போ எந்த திரவியம் ரோகத்தை கொடுக்கிறதோ அதே திரவியத்தினால நமக்கு ரோகத்தையும் போக்க முடியும். இங்க பிரகிருதத்துல எந்த கர்மாக்கள்னால காமிய விஷயங்களை நம்ம அடையறோமோ, அந்த காமிய விஷயங்களை அடையறதுனால நமக்கு அந்த கர்மாக்கள்னாலதான் இந்த சம்சார சக்கரத்துல இறங்குறோம். அதே கர்மா பகவதர்ப்பணமா பண்ணினோமே ஆனால் அந்த கர்மாவையே நம்ம போக்க முடியும். அதனால்தான் கர்மனா புத்தியுக்தா பலம் தியக்துவா மனிஷினா ஜன்ம பந்த வினிர்முக்தாக பதம் கச்சந்தி அனாமயம்ங்கிறார். அங்கேயும் ஆமயான்னு யூஸ் பண்றார் கீதையில. கர்மனா புத்தியுக்தா பலம் தியக்துவா மனிஷினா, பலத்தை விட்டுட்டு கர்மாவினால ஜன்ம பந்த வினிர்முக்தாக, இந்த ஜன்மாவினுடைய ஒரு பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் பதம் கச்சந்தி அனாமயம், எங்க ரோகமே இல்லையோ, எங்க தாபத்திரயம் கிடையாதோ, ஆமயம் இல்லாத ஒரு பதம் ஒரு ஸ்தானத்திற்கு போறா. அப்போ சுகம், அந்த ஒரு ஆனந்த நிலைமையை அடையறா அப்படின்னு இதே கீதையில இருக்கக்கூடியது பேரலல். யதத்ர கிரியதே கர்ம பகவத் பரிதோஷணம் ஞானம் யது தத் அதீனம் ஹி பக்தி யோக சமன்விதம். என்ன இந்த கர்மாவுக்கு அதீனமாதான் இருக்கு, எதுனா எது பகவத் பரிதோஷணம் கர்ம கிரியதே, பகவானுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக எந்த ஒரு கர்மா அத்ர அத்ரன இந்த லோகத்தில் செய்யப்படுகிறதோ, பக்தி யோக சமன்விதம் ச எது ஞானம், பக்தி யோகத்துடன் கூடினதாக எந்த ஒரு ஞானமும் இருக்கிறதோ செய்யப்படுகிறதோ, எது ஞானம் அஸ்தி அது அப்படின்னு போட்டுலாம். சோ பகவத் யோக சமன்விதம் ஞானம் எது, எது பக்தி யோக சமன்விதம், பக்தி யோகத்துடன் கூடினதாக என்ன ஒரு ஞானமானது இருக்கிறதோ, அதுக்கப்புறம்
பகவத் பரிதோஷணம் ச அத்ர கர்ம எது கிரியதே, பகவானுக்கு ஒரு தோஷணம் சந்தோஷத்திற்காக அத்ர இங்கு இவ்வுலகத்தில் என்ன ஒரு காரியமானது செய்யப்படுகிறதோ கிரியதே தது அது ததீனம் தது ததீனம் கர்ச்சே கர்ம அதீனம். ஸோ நைஷ்கர்மியத்தினால நமக்கு வந்து அந்த கர்மாவை செய்து அதிலிருந்து ஒரு கர்மாவை கர்மா தானா விலகக்கூடிய ஒரு நிலைமை, அதிலிருந்து நமக்கு வந்து மோட்சம்ங்கிறது ஏற்படுறது. இது எல்லாமே பகவத் பரிதோஷணம் பக்தி யோகத்துடன் கூடின ஞானமா இருந்ததுன்னா அப்போ மொத்தம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, மூணுமே நமக்கு தேவைங்கிறார். கர்மாவும் வேணும், பக்தியும் வேணும், ஞானமும் வேணும். அதது அததனுடைய ஒரு டோசேஜ் லெவல்ல நமக்கு தேவை. யார் யாருக்கு என்னென்ன டோசேஜுங்கிறது அவாவளுடைய ஒரு சம்ஸ்கார விசேஷத்தினால அவாவா அதை அத்தனை அத்தனை எடுத்துக்க போறா. சில பேர் ஞானத்துல இன்னும் ஜாஸ்தி பிரவர்த்தி இருக்கும், சில பேருக்கு கர்மாவில பிரவர்த்தி இருக்கும், சில பேருக்கு பக்தியில பிரவர்த்தி இருக்கும். அதனால அதுக்குதான் மூணுமே வந்து பார்த்தா சொல்றார். சோ எது பகவத் பரிதோஷணம் பக்தி யோக சமன்விதம் எது ஞானம், பக்தி கலந்த ஒரு ஞானம் எது உண்டோ அத்த லோகே இந்த உலகத்தில் பகவத் பரிதோஷணம் எது கர்ம கிரியதே, எந்த ஒரு காரியமானது செய்யப்படுகிறதோ அது தத்து அதீனம், அந்த கர்மாவுக்கு அதீனமா இருக்கு. இங்க கீழே வந்து நனுச்ச ஞானேன அஜ்ஞான பிராப்த கர்மநாசகா தச்ச ஞானம் பக்தி யோகாத் பவதி கதம் கர்மணா கர்மநாசகா சியாத். இப்போ ஞானத்தினால ஒரு அஜ்ஞானம் போக்குறதுன்னு பார்த்திருக்கோம். பகவத் பரிதோஷணம் பக்தியினாலையும் வந்து இத கர்மாவை போக்குறோம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ கர்மனா கர்மநாசகா எப்படின்னா எல்லாமே இங்க வந்து அதே கர்மா நம்ம பக்தி யோகத்துடன் கூடின ஞானமா இருந்ததுன்னா கர்மாவுக்கு நாசம் ஏற்படுறது. பகவத் பரிதோஷணமாக என்ன ஒரு ஞானம் இருக்கோ கர்மா இருக்கோ அந்த கர்மா கர்ம நாசத்துக்கும் உபயோகப்படுறதுங்கிறார். சோ இந்த உலகத்துல என்னென்னலாம் நமக்கு வந்து பகவத் அர்ப்பணமா ஒரு காரியத்தை பண்றோமோ அந்த காரியமானது நமக்கு காரியத்தை நம்ம செய்ய வேண்டிய கர்மா விலகறதுக்கு அது வந்து உபயோகப்படுறது அதே கர்மா. குர்வானா எத்திர கர்மாணி பகவத் சிக்ஷையா அசகிருத்து கிருணந்தி குணநாமானி கிருஷ்ணஸ்ய அனுஸ்மரந்தி ச. இந்த குர்வானா எத்திர கர்மாணி பகவத் சிக்ஷையா அசகிருத்து கிருணந்தி குணநாமானி கிருஷ்ணஸ்ய அனுஸ்மரந்தி ச. இந்த மாதிரி பகவத் பக்தியில இருக்கக்கூடியவர்கள் பகவத் பரிதோஷணத்துக்காக செய்யக்கூடிய காரியம் எத்திர கர்மாணி பகவத் சிக்ஷையா அசகிருத்து குர்வானாக பலமுறை திருப்பி திருப்பி அந்த பகவான் சொன்னபடி என்னென்னலாம் காரியங்கள் இருக்கோ அதை வந்து செய்யக்கூடியவர்கள். எங்கு இந்த கர்மாணி செயல்களை உலகத்துல செய்யக்கூடிய தன்னுடைய கர்மாக்கள் டியூட்டி எல்லாத்தையும் குருவானாக எப்படி செய்யறானா பகவத் சிக்ஷையா குருவந்தி. பகவான் சொல்லியிருக்கிறபடி, பகவான் சொல்லியிருக்கிறபடிங்கிறதுக்கு வியாக்கியானத்துக்கு தான் போனோம். இங்க வந்து எத் கரோஷி எத் அஷ்னாசி எத் ஜுஹோசி ததாசி எத் எத் தப்பியசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம். நீ பண்றது எல்லாமே எனக்கு அர்ப்பண புத்திய மதர்ப்பணம் அப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னா மோட்சம் கிடைக்க போறது அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி பகவத் சிக்ஷையா அவன் சொன்ன வார்த்தையினாலேயே அவனுடைய உபதேசம் படி இங்க வந்து கர்மாக்களை செய்யறவர்கள் என்னென்னலாம் பண்றான்னா அது மட்டும் இல்ல வெறும் கர்மாக்களா பகவத் அர்ப்பணமாக எத் ஜுஹோசி எத் இது எத் ஜுஹோஷி எத் ததாசி எத் கரோஷி எத் அஷ்னாசி இதெல்லாம் பண்றச்சே பகவத் அர்ப்பணமா பண்றானா அது மாத்திரம் பண்றது இல்ல, கிருணந்தி குணநாமானி அவனுடைய குணங்களை வந்து கிருஷ்ணனுடைய ஸ்ரீகிருஷ்ணஸ்ய கிருஷ்ணஸ்ய குணநாமானி கிருணந்தி கூறுகிறார்கள், அனுஸ்மரந்தி தியானம் செய்கிறார்கள். வெறும்னா அவ வந்து அந்த கர்மாக்களை செய்யறச்சே ஒவ்வொரு காரியத்திலையும் பகவதர்ப்பணமா செய்யறச்சே தானா அந்த வாய் பேசுறது அவனுடைய நாமாக்களை, தானா நினைச்சுக்கிறது வந்து அவனுடைய நாமாக்களை அப்படின்னு இங்க சொல்ற. அதுதான் கோபிகைகளுடைய பக்தி வந்து வசத்தியான பக்தின்னு கோபிகாபியோ நமஸ்துன்னு சொல்ற நாரதரே வந்து எக்ஸாம்பிளா சொல்றச்சு யதா கோபிகாங்கிறார் விரஜ விரஜ கோபிகாக
அப்படின்னு பக்தி சூத்திரத்துல சொல்லுவார். அந்த இப்ப தன் மனஸ்கா தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக தத் குணானேவ காயந்தியோ ந ஆத்மாகாராணி சஸ்மருகோம்பர் பாகவதத்துல. அதே பின்னாடி வரப்போறது அந்த அவனுடைய மனசாவே இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள் தன் மனஸ்காக தத் ஆலாபாக அவனை பத்தி கிருணந்திங்கிறங்க கிருஷ்ணஸ்ய குணநாமானி கிருணந்தி தத் ஆலாபாக அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறது. தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக அவனுக்காகவே காரியம் செய்ய வேண்டியது. தத் விசேஷ்டாகங்கிறச்சு இங்க சொல்றாரே ஒவ்வொரு கர்மாவையும் வந்து பகவத் அர்ப்பணமா செய்யணும்னுட்டு அது அவ செஞ்சா தஸ்மை அவனுக்காக விசேஷ்டாக அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக அதனால அவர்களுக்கு வந்து ஆத்மா பூரா அந்த கண்ணன் வியாபிச்சிருந்தான். தத் குணானேவ காயந்தியா ந ஆத்மா ஆகாராணி சஸ்மருகுங்கிறச்சு தன் வீட்டை நினைச்சுக்கலன்னு அந்த கோபிகைகள் விரஜத்துல இருக்கக்கூடிய குடிசையை நினைக்கலன்னு இல்ல, ஆகாரம்னா வீடுங்கிறது இந்த ஆத்மா இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை சொல்றது. ஆத்மா ஆகாராணி ந சஸ்மருகுன்னா தன்னுடைய சரீரத்தினுடைய ஒரு பிரஜையே இல்லாத அந்த கோபிகைகள் இருந்தாங்கிறது. அதுதான் அந்த பராகாஷ்டா பக்தி. கிருணந்தி குண நாமானி கிருஷ்ணஸ்ய அனுஸ்மரந்தி. அனுஸ்மரந்தினா அனுசியூததையா, அது வந்து வெறும் ஸ்மரந்தினா வெறும் நினைச்சுக்கிறது ஒரு தடவை, அனுஸ்மரந்தினா திருப்பி 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 அதே நினைச்சுக்கிறது, தன் மனஸ்கான்னு நிக்கிறது தான் அனுஸ்மரந்தி. குருவானா எத்திர கர்மாணி பகவத் சிக்ஷையா அசக்கிருத்து கிருணந்தி குண நாமானி கிருஷ்ணஸ்ய அனுஸ்மரந்தி ச அனுஸ்மரந்தி. கீர்த்தன ஸ்மரண ரூப பக்தி ஹேதுத்வம் உக்தம் ஞான ஹேதுத்வம் ஆக துவாபியம் இல்ல இது விட்டுட்டேன் சாரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு அது பகவத் அர்ப்பணேன கிரியமாணம் கர்ம பக்தி யோகம் ஜனயதி இது சதாச்சாரேன தர்சயதி. நமக்கு வந்து இந்த மாதிரி கர்மாவை செய்யறதுனால பகவத் அர்ப்பணமா நம்மளுடைய ஒரு காரியங்கள் தினமும் செய்யக்கூடிய யாக யஜம் வரையில் இருக்கக்கூடியது எல்லா செயல்களுமே பகவத் அர்ப்பணமா பண்ணோம்னா அது வந்து ஒரு பக்தி யோகத்தை நமக்கு தானா உண்டு பண்ணும் அப்படிங்கிறார். பக்தி யோகம் ஜனயதி இது சதாச்சாரேன சத்துக்களினுடைய ஒரு விவகாரத்தை வைத்து கொண்டு நமக்கு காண்பிக்கிறார். எத்திர யதா பகவதா சிக்ஷையா கர்மாணி குருவானாக பவந்தி, பகவான் சொன்ன ஒரு உபதேசம்படி இவர்கள் செயல்களை செய்து கொண்டு இருந்தார்களே ஆனால் ததா அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணஸ்ய குணநாமானி கிருணந்தி அனுஸ்மரந்தி ச கிருஷ்ணம். சோ கிருஷ்ணஸ்ய நாமானி கிருணந்தி கிருஷ்ணம் அனுஸ்மர ஸ்மரந்தி. கிருஷ்ணனையே அப்படியே தொடர்ச்சியா ஞாபகம் வச்சுட்டு இருக்காவா. இயம்ச பகவத் சிக்ஷா, இந்த பகவானுடைய சிக்ஷாங்கிறது என்னன்னா எத் கரோஷி எதை செய்கிறாயோ, எத் அஷ்னாசி எதை சாப்பிடுறியோ அல்லது எதை அனுபவிக்கிறியோ. அஷ்னாசினா வெறும்னு சாப்பிடுறது மாத்திரம் இல்லாத அனுபவிக்கிறது, எல்லாமே போகங்களை அனுபவிக்கிறது. எத் ஜுஹோஷி எதை ஹோமம் செய்வதோ அல்லது எது ததாசி எது மற்றவாளுக்கு கொடுக்குறோமோ, தானம் நான் கொடுக்கறேன் அவன் பெனிஃபிட் ஆறான் அப்படி இல்லாத பகவானுடைய ஒரு செயல். சர்வீஸ் இஸ் சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படின்னு நினைச்சுட்டு ததாசி எத் ததாசி எத் தபஸ்யசி ஏதோ வந்து தபம் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சு அதுவும் வந்து என்ன ஒரு தபஸா இருந்தாலும் என்ன ஒரு மெடிடேஷனா இருந்தாலும் அப்படியே ஐ ஆம் பியூரிஃபையிங் மை செல்ஃப் எல்லாம் இல்ல, அங்க சகலமும் பகவத் அர்ப்பணம் தான் அங்க. அப்படி தத் சர்வம் மத அர்ப்பணம் குருஷ்வ எனக்கு அர்ப்பணம் செஞ்சுடு அப்படிங்கிற ஒரு ஸ்ரீதர சுவாமிங்க வியாக்கியானமே நன்னா இருக்கு படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்பல வந்து கிருணந்தி குணநாமானிங்கிறச்சு அது பக்தி யோகத்தை கொடுத்துடும். இன்னொரு ஒரு முறை இருக்கு, உபாசனா முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உபாசனா முறை வந்து ஞான ஹேதுவா இருக்கக்கூடியது உபாசனா. அந்த உபாசனா மூலியமாகவும் நமக்கு வந்து பகவானை அடைய முடியுங்கிறதுக்கு மந்திரபூர்வமா சொல்றாருங்க. நமோ பகவதே துப்பியம் வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய அனிருத்தாய நம சங்கர்ஷனாய சீதி மூர்த்தி அபிதானேன மந்திர மூர்த்திம் அமூர்த்திகம் யஜதே யஜ்ஞ புருஷம் சஹா சம்யக் தர்ஷனா புமானு. இது வந்து மந்திரம் 32 ஒரு அனுஷ்டுப்புல பார்த்தோம்னா 8 சிலபல் ஒரு அக்ஷரங்கள் ஒரு பாதத்துக்கு, 4 பாதம் ஒரு ஸ்லோகம், 8 × 4 = 32. அதுல முன்னாடி ஓம் சேர்த்துட்டோம்னா இது வந்து 33 அக்ஷரங்கள் உள்ள ஒரு மந்திரம்.
ஓம் நமோ இது மாதிரி துருவனுக்கு வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொன்ன மாதிரி இது வந்து 33 அக்ஷரங்கள் உள்ள ஒரு மந்திரம். அதுல தேவதா என்னன்னு சங்கர்ஷனாதி சதுர்வியூகம் நான்கு வியூகங்களாக பகவானுடைய நாலு அவதாரங்கள் பிரதான அவதாரங்களா வாசுதேவ பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷன. இதுல வந்து வாசுதேவன் தான் உங்களுக்கு வந்து சர்வத்திர வசதி திவ்யதி இது வாசுதேவா சர்வவியாபியா இருக்கக்கூடிய பரவாசுதேவன்னு சொல்றது இந்த வாசுதேவன். அது ஒரு மூர்த்தி. பிரத்யும்னஹாங்கிறது வந்து ஹிரண்ய கர்ப்ப ரூபமான பிரத்யும்னா சுவர்ணம்னு அர்த்தம். பிரத்யும்னஹா பிரகிருஷ்ட தியும்னம் எஸ்ய சஹா அப்படின்னா சுவர்ணம்னு அர்த்தம். இது வந்து பிரத்யும்னஹாங்கிறது சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பமூர்த்திய சொல்றது பிரத்யும்னன். அனிருத்தஹாங்கிறது ஸ்திதிகர்த்தா, ந நிருத்தஹா யாருக்கும் கட்டுப்படாத ஸ்வயமா அவன் வந்து கர்த்தாவா இருக்கக்கூடியவன் அனிருத்தன். அதனால அவன் வந்து தாரண போஷண கர்த்தா, ஸ்திதிக்கு காரணமா இருக்கக்கூடியவன் அனிருத்தன். சங்கர்ஷனஹாங்கர்ச்சே சம்யக்கு பாபம் கர்ஷயதி, அதனால சங்கர்ஷனஹான்னு பேபு. பாபகர்ஷண சீலகான்னா பாபத்து எல்லாத்தையும் போக்கிட்டோம்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது என்ன, இதுதானே பிரளயத்துக்காக அதை சொல்றாரு. சோ அதனால அவர் வந்து சம்ஹார கர்த்தாங்கிறதுக்கு சங்கர்ஷனன்னு சொல்றார். சோ இந்த நாலு பேருமே சதுர்வியூகாத்மகமான பகவான் உங்களுக்கு சிருஷ்டி ஸ்திதி லயாத்மகமாக அந்தர்யாமியா இருக்கக்கூடிய வாசுதேவன். இப்படி நாலு பேரையும் சொல்லக்கூடிய இது வந்து மூலமந்திரம். தியானத்துக்கு உண்டான பாகவதத்துக்கு தியானத்துக்கு உபயோகப்படுற ஒரு மூலமந்திரம் இது. ஓம் நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய அனிருத்தாய நமசங்கர்ஷனாய ச இதி என்ற மூர்த்தி அபிதானேன. இந்த நாலு மூர்த்திகளை சொல்றோமோ இல்லையோ, நம்ம ஒரு ஒரு மனசுல இப்போ வெறும் ஒரு ஜோதிஸ்வரூபத்தை தியானம் பண்றதை விட நமக்கு வந்து ஒரு விக்கிரகத்தை கொடுத்தா எவ்வளவு ஈஸியோ அந்த விக்கிரகத்திலேந்து அவிக்கிரகமா இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போக முடியும். அதுக்காக முதல்ல விக்கிரகத்தை கொடுக்கிறார், அதுக்குதான் மந்திரம் உபயோகப்படும். ஒரு 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 ஃபார்மை மனசுல வச்சுட்டு நம்ம தியானம் பண்ண முடியும். அந்த தஹராகாசத்துல இங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஆகாசம் ஒரு ஹோ இது மாதிரி இருக்குன்னு நினைச்சுண்டு அந்த இடத்துல பகவானை வச்சுட்டு நம்ம வந்து தியானம் பண்றது, அதுக்குதான் மந்திரத்தை உபயோகப்படுத்துறோம். வெறும்ன மந்திரத்தை சொல்றச்சே நம்ம பல சமயம் கவுண்ட்ல யோசிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா அந்த அந்த வேர்ட்ஸ் எப்படி அதை கரெக்டா சொல்லணும், இல்லைன்னா 1 2 3 4 பத்தாச்சா பன்னெண்டாச்சா 33 ஆச்சா அப்படின்னு ஏதோ கணக்கு போட்டுன்னு இருப்போம். அப்படி இல்லை, இந்த இந்த ஆகாசத்துல மனசுக்குள்ள அங்க வந்து பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கான அந்த விக்கிரகத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் மூர்த்தி அபிதானேனங்கிறோம். அந்த மூர்த்திய சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய மந்திரமா இருக்குது. மூர்த்தியினுடைய அபிதானம் நாமா, அதை கூறுவதாக அதன் மூலியமாக இருக்கும் மந்திரமூர்த்தி. இந்த மந்திரமும் அவனுடைய உருவம். சோ பகவான் வந்து இருக்கிறது டைரக்டா நம்ம பார்க்கக்கூடிய விக்கிரக ரூபம் ஒண்ணு, அடுத்தது மந்திர உருவம்ங்கிறது ஒண்ணு. அந்த மந்திர உருவம்ங்கிறது இந்த மந்திரமே பகவான். எப்படி நம்ம வந்து பாகவதத்தை வந்து பகவானே பகவானா பாவிக்கிறோமோ அதை பூஜையில வைக்கிறோமோ அது போல மந்திரமும் அவனுடைய ஒரு உருவம். சோ பகவான் மந்திர ரூபமாகவும் இருக்கான், மூர்த்தி ரூபமாக அவனை தியானித்து அதை வைத்து மந்திர மூர்த்தி அதிலிருந்து அமூர்த்திகம். ஆனா அவனுக்கு வந்து ஒரு உருவம் கிடையாது, இதெல்லாம் வந்து வெறும் தோற்றம். அது அடுத்தது அடுத்த லெவல். அந்த இது வெறும் தோற்றம் ஒரு உருவமே இல்லைன்னா அது டிஃபிகல்ட். அதனால மூர்த்தியிலேருந்து அதுக்கப்புறம் வெறும் அந்த மந்திரம் வந்து அஜபா அப்படின்னு ஜிஹ்வாந்தர் கதகாம் வர்ற ஒரு புராணத்துல ஜிஹ்வாந்தர் கதகானா அது அது நாக்குக்குள்ள தானா ஓடின்னு இருக்கணுமா அந்த மந்திரம். அப்போ மந்திர உருவமா அந்த பகவான நம்ம வந்து நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து அமூர்த்திகம், மூர்த்தியே இல்லாத ஒருவனாக யஜ்ஞ புருஷம். யஜ்ஞோவை விஷ்ணுஹூன் இருக்கு ஸ்ருதியில, அந்த யஜ்ஞத்துக்கெல்லாம் வந்து இவனா இருக்கக்கூடியவன், யஜ்ஞ புருஷனா இருக்கக்கூடியவன், அந்த புருஷ சுக்தத்துல சொல்லக்கூடிய அந்த புருஷனாக இருக்கிற கூடியவன் அந்த விஷ்ணுவை சம்யக் தர்ஷனஹா ஒரு யோகி யஜதே. அந்த புமான் யஜ்ஞ புருஷம் சம்யக் தர்ஷனஹா புமான் சஹா யஜ்ஞ புருஷம் யஜதே. யஜதே என்ன யாகம் செய்கிறான்னு என்ன, அவன் வந்து பாவிக்கிறான்னு அர்த்தம், பூஜையதி இத்தியர்த்தா. வியாக்கியானத்துல பார்ப்போம்,
சோ கீர்த்தன ஸ்மரண ரூப பக்தி ஹேதுத்வம் உக்தம். கீர்த்தனம் ஸ்மரணம் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்திக்கு ஹேதுவா சொல்லிட்டு, இப்ப ஞானத்துக்கு காரணம் என்னன்னா உபாசனா. அது இங்க சொல்றார், நமோ தீமஹி, தீமஹின மனசா நமனம் குருவீமஹி, மனசினால தீமஹி நமஸ்காரம் செய்கிறேன், மனசால அந்த பகவானுக்கு நமஸ்காரம் செய்கிறேன். பிசிக்கல் லெவலை தாண்டி நம்ம வந்து ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் சூக்ம சரீரத்துக்கு போகிறோம். மனசுல அந்த மந்திரத்தை நம்ம வந்து மனநம் பண்ணிண்டே இருக்கணுங்கிறதுக்கு சொல்றார். அமூர்த்திகம் மந்த்ரோக்த வியதிரிக்த மூர்த்தி சூன்யம். வந்து மந்திரத்துல சொல்லியிருக்கிற இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா ஸ்ரீதரர், அமூர்த்திகம்ங்கிறச்சே மந்திரத்துல கூறியிருக்கிற மூர்த்தியை காட்டிலும் வேறுபட்டதான ஒரு மூர்த்தி கிடையாது அவருக்கு, இந்த மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறார். பக்திக்கு உகந்தது, அதுக்கு மேல நம்ம ஞானம் லெவலுக்கு வர்றச்சே ஃபார்ம்லெஸ் ஆட்ரிபியூட்லெஸ்ஸா ஒரு பிரம்மனை நம்ம நினைக்கிறோம். யஜதே பூஜயதி ச புமானு சம்யக் தர்ஷனஹா பவதி. எவன் ஒருவன் இந்த மாதிரி பூஜிக்கிறானோ பகவானை, இந்த மந்திரத்தை சொல்லி உபாசிக்கிறானோ அவன் சம்யக் தர்ஷனஹா பவதி, அவன் தான் வந்து சம்யக் தர்ஷனஹான்னு அந்த விவேகத்துடன் நடந்துக்கிறான் இந்த உலகத்துல. இமம் ஸ்வநிகமம் பிரம்மன்னு அவேத்திய மத் அனுஷ்டிதம் அதாத்மே ஞானம் ஐஸ்வர்யம் ஸ்வஸ்மின் பாவம் ச கேசவஹா. இந்த மாதிரி இமம் ஸ்வநிகமம் ஏவம் கிருத்தவதி மயி, சோ தனக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கிறார். யாரோ ஒரு புமான பத்தி சொல்றத விட்டுட்டு இப்போ அந்த அந்த சாமானியத்திலிருந்து ஹி இஸ் ரிலேட்டிங் இட் டு த பர்டிகுலர் நாரதர். இப்ப நானும் இதே மாதிரிதான் பண்ணேங்கிறதுக்கு சொல்ல வர்ற. ஏவம் கிருதவதி மயி, இந்த மாதிரி நான் செஞ்சப்போ ஹரிஹி ஸ்வசத்ருஷம் ஞானாதிகம் தத்தவானு. ஹரியானவர் தனக்கு உகந்த, அதாவது அவரை அடைவதற்கு என்னெல்லாம் ஞானம் முதலியவைகள் உண்டோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தார். ஞானம் ஐஸ்வர்யம் ஸ்வஸ்மின் பாவம், அவரிடத்துல ஒரு பக்தி. ஐஸ்வர்யம்ங்கிறச்சு இப்ப அணிமாதி இப்ப அஷ்டமா சித்திகளை வந்து கொடுத்தார். ஐஸ்வர்யம் இந்த சாதாரண மெட்டீரியல் வெல்த் இல்ல, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அஷ்டமா சித்தி ஐஸ்வர்யங்கள் இருக்கே அதை அதை வந்து கொடுத்தார். மேலும் ஞானத்தையும் கொடுத்தார். மே அதாது சோ இமம் இந்த ஸ்வநிகமம், ஸ்வநிகமம்ங்கிறச்சு ஸ்வ உபதேசம், என்னால நிச்சயிக்கப்பட்ட இந்த விஷயம். சகல கர்மாக்களும் பகவதர்ப்பணமா பண்ணோம்னா கர்மாவானது அழியும் அப்படிங்கிற என்னுடைய உபதேசமானது மத அனுஷ்டிதம் அவேத்திய. மத அனுஷ்டிதம் நான் மயா அனுஷ்டிதம் அவேத்திய ஜ்ஞாத்வா, நான் அதை வந்து அனுசரிச்சு அதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு ஹே பிரம்மன்னு அதை புரிஞ்சுண்டு பாவம் பாவம் பிரீத்திம்ங்கிறாரு. சோ புரிஞ்சுண்டு கேசவஹா பகவான் ஞானம், எனக்கு ஞானத்தை கொடுத்தார். முதல்ல ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா அணிமாதி சித்திகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்வஸ்மின் பாவம், அவரிடத்துல ஒரு பிரீத்தியை கொடுத்தார், பக்தி. இதை எல்லாத்தையும் மே எனக்கு அதாத்து கொடுத்தார். சரியா? சோ என்னுடைய இந்த உபதேசம், நான் இப்ப சொல்லியிருக்கிற உபதேசம் வந்து சும்மா மத்தவாளுக்கு மாத்திரம் இல்ல, நானும் இதை ஃபாலோ பண்ணேன், அதனாலதான் கண்ணன் எனக்கும் வந்து அந்த ஞானத்தையும் ஒரு இதையும் கொடுத்தான், பக்தியையும் கொடுத்தான், அவனிடத்துல ஒரு பாவம் பிரீத்தி இருக்கணுங்கிறதையும் கொடுத்தான். துவமபி அதப்ருத விஸ்ருதம் விபோகோ சமாப்பியதே ஏன விதாம் புபுத்சிதம் ஆக்யாஹி துக்கைர் முகுர் அர்த்திதாத்மனாம் சங்க்லேஷ நிர்வாணம் உஷந்தி நான்யதா. அதப்ருத தனியா இருக்கணும், அதப்ருதங்கிற வார்த்தையை வந்து தனியா போட்டுருங்க, நான் ஏதோ சேர்த்து போட்டிருக்கேன். ஆமா, அதப்ருதன்னுட்டு வியாசரை வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை, அதை வந்து தனியா போட்டுருக்கோம். விஸ்ருதம் அப்படிங்கிறது விபோகோ விஸ்ருதம், பகவானுடைய புகழ், அதோட விஸ்ருதம்ங்கிறது விபோகோட அன்பயிக்கணும். சோ ஹே அதப்ருத தப்ர குறைவு அதப்ர ஏராளம், ஏராளமான ஸ்ருத நிறைய படிச்சிருக்கேன், பெரிய புகழ் உங்களுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட இப்போ ஒரு குறைச்சல் இல்லை உங்க படிப்பு, உங்களுக்கு தெரியாதது உண்டா என்ன, உங்களுக்கு புகழும் அதிகம் நீங்க படிச்சதும் அதிகம். சோ அதப்ருத வியாசரே துவமபி நீங்களும் விபோகோ விஸ்ருதம் அக்யாஹி, மெயின் சென்டென்ஸ் விபோகோ அந்த விபுவா எல்லா சர்வவியாபியா இருக்கக்கூடிய பகவானுடைய விஸ்ருதம் புகழை ஆக்கியாகி கூறுங்கள்.
அந்த புகழ்னால இப்ப என்ன ஆக போறது? ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஏன விதாம் புபுத்சிதம் சமாப்பியதே, எதனால் விதாம் அந்த அந்த இத அறிந்து, விதுஷாம் வித்வான்களினுடைய புபுத்சிதம்ங்கிறது வந்து போத்தும் இச்சா, அறியணுங்கிற ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா, புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கே, அது சமாப்பியதே முடிவடையிறது. ஒவ்வொன்னுத்துலயும் நமக்கு கியூரியாசிட்டி எப்போ போயிடும்னா, இந்த பகவானுடைய புகழை கேட்க கேட்க அதை பத்தி இன்னும் கேட்கணுங்கிற ஆவலை தூண்டுமே தவிர, என்னவா இருக்குங்கிற கியூரியாசிட்டி கிடையாது நமக்கு. இன்னும் எதை அறிந்தால் ஏன விஜ்ஞாதேன சர்வம் விஜ்ஞாதம் பவதிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவேளோ இல்லையோ, அது வந்து பகவானுடைய புகழ் தான். அதனால எல்லாமே அறிஞ்சதாக ஆயிடும். அப்போ இன்னொன்னு ஒன்னத்த வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி இல்லாத போகும். அப்போ ஏன எதை எந்த ஒரு பகவானுடைய ஒரு புகழனால விதாம் வித்வான்களினுடைய புபுத்சிதம் கற்கணுங்கிற ஒரு ஆசை, அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆசை இருக்கே, அது சமாப்பியத்தை முடிவடைகிறதோ. மேலும் யதஹான் இருக்கு, எங்க இருக்குது டெக்ஸ்ட்ல இல்லையே, அது பிரக்யாஹி துக்கேர் முகுர் அர்த்திதாத்மனாம், அந்த ஏனங்கிறத திருப்பியும் இங்க எடுத்துக்கணும். சங்க்லேஷ நிர்வாணம் உஷந்தி நான் ஓ யத்து, சாரி இங்க இல்ல, துவமப்பி இல்ல, யத்துங்கிறது இல்ல இங்க ஸ்லோகத்துல. ஆனா இங்க யத்து யதஹான்னு போட்டிருக்கார் கீழே, ஆனா ஸ்லோகத்துல காணும். சோ துவமப்பி அதப்ரஸ்ருத விஸ்ருதம் விபோகோ சமாப்பியதே ஏன விதாம் புபுத்சிதம் ஆக்யாஹி துக்கைர் முகுர் அர்த்திதாத்மனாம் சங்க்லேஷ நிர்வாணம் உஷந்தி ந அந்யதா. ஆமா, சோ இந்த ரெண்டாவது கிளாஸுக்கும் திருப்பியும் ஏன எதனால் துக்கைஹி அர்த்தித ஆத்மனாம் முகு அர்த்தித ஆத்மனாம், துக்கங்கள்னால பீடிக்கப்பட்ட ஆத்மாவை கொண்டவர்கள் அர்த்தித ஆத்மனாம், யார் யாருக்கெல்லாம் இந்த பலவிதமான சம்சார துக்கங்கள்னால கஷ்டப்பட்டு இருக்காளோ அவர்களுடைய சங்கிலேஷ நிர்வாணம், அந்த கிளேசத்தை போக்குவதுங்கிறது ந அந்யதா, வேற எதுனாலையும் ஏற்பட போறது இல்லை, இந்த பகவானுடைய ஒரு புகழ்னாலதான் ஏற்பட போறது அப்படின்னு உஷந்தி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாளோ இல்லையோ, உஷந்தின்னு வதந்தி எல்லாரும் சொல்றாளோ இல்லையோ, அதனால அந்த ஒரு பகவானுடைய புகழை துவம் ஆக்கியாகி நீங்களும் கூற வேண்டும். ஏன்னா இத்தனை நாள் வந்து கர்மாக்கள்லயே உழண்டு இருந்தாச்சு, கர்மாவை பத்தியே சொல்றதுல இருந்தாச்சு, இனிமே பகவத்பக்தியை பத்தி சொல்லணும். ஏன்னா இந்த பகவத்பக்தியை சொன்னதுனால வித்வான்களுக்கு இருக்கக்கூடிய போத்தும் இச்சாங்கிறது விலகிடும். அத்தக துவமபி ஏவம் குரு இதி ஆக அதப்ரம் அனல்பம் ஸ்ருதம் யஸ்ய, ஹே அதப்ர ஸ்ருத விபோகோ விஸ்ருதம் யசஹா பிரக்யாஹி, பகவானுடைய ஒரு யசஸ் நீங்க வந்து சொல்லணும். ஏன விஸ்ருதேன ஏன யசசா புத்தேன, எந்த ஒரு புகழை அறிந்ததுனால விதாம் விதுஷாம் புபுத்சிதம் போத்தும் இச்சாங்கிறது சமாப்பியத்தை முடிவடைகிறதோ. யத்யதா துக்கைஹி, எதனால் எந்த ஒரு பகவானுடைய புகழ்னால துக்கங்கள்னால பீடிக்கப்பட்டவர்கள் அர்த்தித ஆத்மனாம், அர்த்திதன துன்புறுத்தப்பட்ட ஆத்மாவை கொண்டவர்கள் அவர்களுடைய சங்க்லேஷ நிர்வாணம் கிளேச சாந்திம் ந அந்யதா பிரகாராந்தரேன ந மன்யந்தே ந அந்யதா இதி உஷந்தி தாத்ருஷம் விஸ்ருதம் தாத்ருஷம் விபோகோ விஸ்ருதம் துவமபி ஆக்யாஹி, இப்படிப்பட்ட பகவானுடைய புகழ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல வந்து நாரதர் தன்னுடைய கதையை சொல்றார். வியாசருக்கும் நாரதருக்கும் உண்டான சம்வாதம், அதுல வியாசர் எப்படி தன்னுடைய இதுல வந்து ஒரு ஒரு ஜென்மாவில தாசியினுடைய ஒரு பிள்ளையாக பிறந்து மகத்துக்களுடைய சேவை கிடைச்சு பகவானுடைய பிரீத்தி ஏற்பட்டு பகவானிடத்துல ஒரு கதா சிரவணம் கேட்டு அவனிடத்துல ரதி, அதனால ஒரு ஆத்மபாவமும் ஏற்பட்டது அப்படின்னு தன்னுடைய கதையை சொல்லி, கர்மாக்கள் வந்து ஒரு ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகம் மாதிரி, அந்த ரோகத்தை விளக்கணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் சிகிச்சிதம் பண்ணணும், அந்த சிகிச்சிதம் என்ன பகவத் அர்ப்பணம், இந்த இந்த பகவத் அர்ப்பணமா செய்யக்கூடிய காரியம்தான் அந்த பகவானுடைய புகழுங்கிறது தான் அந்த ஒரு நாமசங்கீர்த்தனம் தான் கிளேசத்தை நமக்கு போக்க போறது, அதனால அந்த பகவத் புகழ நீ வந்து பேசணும் அப்படின்னு நாரதர்
வியாசருக்கு அட்வைஸ் பண்ணி முடிக்கிறார் இந்த இடத்துல. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே வியாசநாரத சம்வாதே பஞ்சமோத்தியாய அஞ்சாவது அத்தியாயம் இதோட முடியறது. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.